இப்போ லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ் லாஸ்ட் ஒரு 500 to 700 கேஸ் ஆவரேஜ் நம்ம டெய்லி போட்டுட்ருக்கோம். மாஸ்க் போடாமல் இருக்கிறாங்க. அதை தவிர எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸில் ட்ரேடர் அசோசியேஷன், லாஜ் ஓனர்ஸ், கல்யாண மண்டபம் ஓனர்ஸ், ஹோட்டல் ஓனர்ஸ், மால் ஓனர்ஸ் எல்லாம் கூட மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு அவங்க ஏரியாவிலே அவங்க இந்த இன்ஷோர் இன்ஷோர் பண்ணும். கல்யாண மண்டபம் இருந்தானா அங்கே யாராவது கெஸ்ட் வந்தானா அவங்க மாஸ்க் போட்டணும், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணும். அந்த மீட்டிங் நடத்தி பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் கூட இந்த கம்பெயின் நம்ம பண்ணிட்டுருக்கோம். சார், டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் பண்ணோம், நமக்கு அதில் நிறைய லெசன்ஸ் இருந்துச்சு. அதை பயன்படுத்தி இப்போ நம்ம அவேர்னஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் சார்? எனி நியூ கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் வேறு இல்லை இதுக்கு? இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட் வேவ் டைமில் பப்ளிக்கு லேக் ஆஃப் நாலேஜ் இருந்தது, என்ன பண்ணலன்னா தெரியாது. இப்போ அந்த லேக் ஆஃப் நாலேஜ் கிடையாது, பட் இருந்தால் கூட ஒரு ஸ்லாக்னஸ் இருக்குது, ஒரு டயர்ட்னஸ் இருக்குது. அதனால் நம்ம டெய்லி ரெகுலராக அவங்க எங்கே போகிறாங்க, டிராஃபிக் ஜங்ஷன்ஸில் போகிறாங்கன்னா அங்கே பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியாவிலே, மார்க்கெட் ஏரியாவிலே போகிறாங்கன்னா அங்கே ட்ரேடர் அசோசியேஷன் மூலயமா பேனர் போட்டுட்டு இதை மெசேஜ் நம்ம திரும்பி திரும்பி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தட் நோபடி ஷுட் புல் த மாஸ்க் டவுன், எல்லாமே மாஸ்க் கரெக்டாக போட்டுடணும், அப்போ தான் நம்ம கொரோனா தடுக்க முடியும். போலீஸில் இப்போ ஒரு 3,300 மேலே பாசிட்டிவ் கேசஸ் இருக்குது. ஒரு சுமார் 100 பேர் இப்போது கொரோனாவில் இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க. சில பேர் குவாரண்டைன் ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறாங்க, சில பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. சுமார் 7,000 போலீஸ் ஆஃபீஸர் மற்றும் காவலர்கள் வேக்சினேட் ஆகியிருக்காங்க. நேற்று மட்டும் 700 போலீஸர் வேக்சினேட் ஆகியிருக்காங்க. இல்லை இப்போது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ்க் வச்சுருக்காங்க. இது ஹெல்மெட் மாதிரி தான், ஹெல்மெட் வச்சுருப்பாங்க, போடாமல் இருப்பாங்க, டூ வீலரில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாஸ்க் எல்லாம் கையில் இருக்கும், இல்லைன்னா பாக்கெட்டில் இருக்கும். அதனால் நம்ம எல்லா ஜங்ஷனில் இந்த கேம்பெயின் நடத்தி யாரை எல்லாமே மாஸ்க் போடணும், அப்போனா நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்னா உடனே மாஸ்க் போடுறாங்க. அதே மாதிரி ஷாப்பிங் மால்ல அவங்க என்ட்ரன்ஸில் இதை திரும்பி திரும்பி சொல்கிறாங்கன்னா, அதனால் இப்போது லாஸ்ட் 3-4 டேஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் கம்ப்ளைன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. சென்னையில் இதுவரைக்கும் எத்தனை இடத்துல நம்ம போலீஸ் அவேர்னஸ் பண்ணிட்டாங்க? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸுமே, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், டிராஃபிக் ஜங்ஷன் எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 மேலே இடங்கள் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரைட், தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்கள் தான் இது மெசேஜ் பப்ளிக் கொண்டு போகிறீங்க.